வயநாட்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலமும் நேரிலும் ஆய்வு செய்த பிரதமர் மோடி, முதலமைச்சர் பினராயி விஜயன் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பிறகு பிரதமர் மோடி கூறியதாவது, நிலச்சரிவு குறித்து தகவல் அறிந்தவுடன் அனைத்து தகவல்களையும் அறிந்து வந்தேன். தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர், ராணுவம், தன்னார்வலர்கள், டாக்டர்கள் என அனைவரும் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த பேரிடர் சாதாரணமானது அல்ல, பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கானவர்களின் கனவுகளை தகர்த்துள்ளது. சூழ்நிலையை நேரில் பார்த்தேன். நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களையும் காயமடைந்தவர்களையும் சந்தித்தேன். பேரிடர் குறித்து அறிந்ததும் முதல்வரை தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தேன். கேரளாவுக்கு மத்திய அரசு தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் உதவி வந்தது. அது தொடரும். இறந்தவர்களின் உறவினர்கள் தனித்து விடப்பட மாட்டார்கள் என அவர்களுக்கு உறுதியளிக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அவர்களுடன் துணை நிற்கிறோம். கேரள அரசுடன் மத்திய அரசு துணை நிற்கும். பணப்பற்றாக்குறையால் எந்த பணியும் நிறுத்தப்படாது என உறுதியளிக்கிறேன். நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்காலத்திற்கு நாம் தான் பொறுப்பு என அவர் கூறினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிர்மலிடம் கூறும்போது, தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி இந்திய அளவில் குறைவாக உள்ளது. ஜிஎஸ்டி குறியீடு வைத்து எந்த மாநிலம் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்று கணிக்க முடியும். 2024 காலாண்டில் மகாராஷ்டிரா 15, உத்தரப்பிரதேசம் 12, கர்நாடகா 9, தமிழகம் 3.3% வளர்ச்சி உள்ளது. தமிழகம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளது. திமுக அரசு இதனை கவனிக்க வேண்டும். தமிழகம் ஜிஎஸ்டி மாநில வருவாய் -11% அடிப்படையில் கீழே சென்றுள்ளது. அப்படி என்றால் தமிழகத்தின் பொருளாதாரம் சீர்குலைவு நோக்கி சென்று கொண்டுள்ளது. மற்ற மாநிலங்களின் தொழில் வளர்ச்சி பிரமிப்பூட்டும் வகையில் உள்ளது. தமிழகத்தின் நிலை கவலை அளிக்கிறது. தமிழகத்திலிருந்து மற்ற தொழில் முனைவோர் வேறு மாநிலத்திற்கு செல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி குறித்து பேச்சு எழுந்துள்ளது. 52% ஓட்டு இருந்தால் தனி பெரும்பான்மை ஆட்சியாக கருதப்படும். அந்த காலம் முடிந்துவிட்டது. திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அரசியல் களம் மாறும். 2026 தமிழகத்தில் 4 போட்டி உள்ளது. எவ்வளவு போட்டி இருக்கிறதோ அப்போதுதான் புதியவர்கள் நல்லவர்கள் வெற்றி பெற முடியும். தமிழக அரசியல் 2026 தேர்தலில் மாறும் என அவர் கூறினார். ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் பட்ட மேற்படிப்பு படித்த 31 வயதான அந்த மாணவி கடந்த செவ்வாய்க்கிழமையன்று படித்து முடித்துவிட்டு இரவு உணவு சாப்பிட தாமதமாக சென்றார். அதன் பிறகு மறுநாள் காலையில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அவரது பிறப்புறுப்பு, முகம், உதடு, கழுத்து, வயிறு மற்றும் கைகளில் காயம் இருந்தது. இதனால் அவரது மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. அந்த மாணவியின் உடலை 3 டாக்டர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர். அதில் அவர் பலாத்காரம் செய்யப்பட்டது உறுதியானது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட நபருக்கும் மருத்துவக் கல்லூரிக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், ஆனால் அவர் உள்ளே எளிதாக சென்று வர அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தி டாக்டர்கள் போராட்டம் நடத்தினர். இது தொடர்பாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறும்போது, இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது, இழிவானது, கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. டாக்டரின் குடும்பத்தினருடன் பேசியுள்ளேன். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வழக்கை விரைவு நீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என கூறினார். பஞ்சாபின் ஜலந்தர், லுதியானாவில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளில் ஈடுபட்டுள்ள பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவங்களை மேற்கோள் காட்டி பகவந்த் மானுக்கு நிதின் கட்கரி எழுதியுள்ள கடிதத்தில், எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ஊழியர்களின் நம்பிக்கையை பெற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாக்குதல் நடத்துபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் கடுமையான நடவடிக்கை எடுப்பது முக்கியம். நிலம் கையகப்படுத்துதல் பிரச்சினை, மோசமான சட்டம் ஒழுங்கு ஆகியவை காரணமாக ஒப்பந்தங்களை முன்கூட்டியே முடிக்க வேண்டும் என ஒப்பந்ததாரர்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடம் கூறி வருகின்றனர். நிலைமை மாறவில்லை என்றால் 14,288 கோடி ரூபாய் செலவில் 293 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடக்கும் நெடுஞ்சாலை பணிகளை நிறுத்துவது அல்லது ரத்து செய்வதை தவிர வேறு வழியில்லை என அந்த கடிதத்தில் நிதின் கட்கரி எச்சரித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.